வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்து சிக்கன் கிரேவி போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி நம்ம பண்ணி காட்ட போகிறோம். நார்மலாக பண்ணுற சிக்கன் கிரேவிக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணுற சிக்கன் கிரேவிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்களில் நமக்கு சிக்கன் கிரேவியெல்லாம் பரிமாறுவாங்க. அந்த ஒரு டேஸ்ட்டை இன்றைக்கி நம்ம இதில் எடுக்க போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான சமையலை ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு முழு கோழி வாங்கணும். அதில் பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கும் மேலே 65 எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். இதுவுமே அரை கிலோவுக்கு குறையாமல் இருக்கும். இந்த சிக்கனை நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கடுத்து உப்பு சேர்த்துருக்குறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த பொடி எல்லாமே இந்த சிக்கனில் மொத்தமாக கலக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருவோம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மஞ்சள் உப்பு மிளகாய் பொடி இது எல்லாமே அந்த கறியோட நல்லா கலந்துரும். திரும்ப கிரேவி வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கணும் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வாங்க எப்படி தயார் பண்ணலாம்னு பார்ப்போம். 1-2 ஸ்பூனு எண்ணெய். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் அதில் ஊற்றி 2 ஸ்பூனை ஊற்றி, 2 ஸ்பூன் வெதமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1/2 ஸ்பூனு, பட்டை 1 துண்டு, கசகசா 1/2 ஸ்பூனு, கிராம்பு 4. எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறோங்க. நல்லா வறுத்து விட்டு அதோட 1 8 மிளகாய் வத்தல், நல்லா மிதமான தீயில், ரொம்ப தீ இருந்தால் கூட மிதமான தீயில நல்லா வறுத்து விட்டுருக்காங்க. அது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம், ஆமாம். இது நமக்கு தேவையான மசாலாவுக்கு எடுத்து அரைச்சி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். லைட்டாக அரிசி 1/2 ஸ்பூன் அரிசி இல்லாமல் சேர்க்கணும். ஆமாம், அது நல்லா அந்த ஒரு லைட்டாக அந்த குழகுழப்பு அந்த இதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா பொடி வந்து மொத்தமாக அரைக்கும்போது அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம். அது வந்து இப்போ நம்ம தனியாக பண்ணும்போது இந்த மாதிரி வறுக்கும்போது போட்டுக்கலாம். ஆமாம், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டு நல்லா மனம் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்து விட்டு நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குருவோம். இந்த நேரத்தில் 3 மிளகாய் எடுத்து 2 2 வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 4 எடுத்து அதை இந்த மாதிரி கீத்து கீத்தாக வெட்டி உள்ளே சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு இந்த கிரேவியுமே நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா தான் கிரேவி பண்ணதுக்கப்புறம் கிரேவியில் இந்த வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, ஆனால் நமக்கு அந்த டேஸ்ட் மட்டும் கிடைக்கும். அதனால் அந்தளவுக்கு நல்லா செவக்க நம்ம வதக்கி எடுத்துடலாம். 1/4 வாசி நல்லா வதங்கி வந்தோடனே இந்த டைமில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பொடுசாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சமாக நல்லா வதங்கி வரும்போது 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. இதுக்காகவே நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 1-2 டம்ளர் அளவுக்காவது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறணும். அடி பிடிக்கிற மாதிரி தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால நமக்கு கிரேவியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நல்லா. அதே மாதிரி இந்த கிரேவிக்கு ஒரு சிலர் தேங்காயை அரைச்சி ஊற்றுவாங்க, ஆனால் அதை விட தேங்காய் பால் ஊற்றும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் 2 தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒன்றா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த நேரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து இதில் சேர்த்துக்கலாம்.
மொத்தமா நமக்கு இந்த வெங்காயம் வதக்கிற process மட்டுமே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு குறையாம இருந்தது. நீங்க வீட்ல பண்ணும்போது வெங்காயம் வதங்கற அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் முன்னபின்ன ஆகலாம். நேரத்துல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஏனா கிரேவியோட பதம் கரெக்ட்டா வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த தண்ணியோட நல்லா கலக்கட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த கறி துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மசாலாவுல சேர்த்துறலாம். ஏற்கனவே நம்ம உப்பு வத்தல் மஞ்சள் பொடியில இந்த கறியை நல்லா ஊற வச்சிருக்கிறோம். இப்போ அது மறுபடியும் இந்த மசாலாவுல வேகும்போது இன்னும் கொஞ்சம் அதிக டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்த கறி எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட ஒன்றா கலந்து விட்டுருவோம். அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து எல்லா கறிக்குமே நல்லா போகும். இப்போ அடுத்ததான் இந்த கறியை நல்லா நம்ம வேக விடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். குறைஞ்சது ஒரு கால் மணி நேரமாவது ஆகும். ஆனால் அந்த கால் மணி நேரத்துக்குள்ளே ஒரு 2-3 தடவை திறந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கணும். நம்ம அப்பப்போ திறந்து இதை கிண்டி விடும்போது அந்த மசாலா தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வத்த ஆரம்பிச்சிருக்கும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கிரேவி இந்த பதத்துக்கு நல்லா சுண்டி வந்திருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த கிரேவியில் ஹைலைட்டு நம்ம அரைச்சி சேர்த்த அந்த மசாலாவும் இந்த தேங்காய் பாலும் தான். இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நமக்கு சூப்பராக எடுத்து கொடுக்க போகுது. இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். தேங்காய் பால் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுத்ததாக வேக விடுவோம். இப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி போய் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி இந்த கிரேவியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நமக்கு ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பெரிய நிகழ்ச்சிகளில் மாஸ்டர்கள் எல்லாமே இந்த மெத்தடில் தான் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு கண்டிப்பாக தங்க காப்பு கிடைக்க போகிறது உறுதி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி நீங்களும் சிக்கன் கிரேவி செஞ்சு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.